இலங்கையில் சுகாதாரத்துறையின் 72 தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த பணியாளர்கள் இன்று காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை ஆரம்பித்தார்கள். மருத்துவர்களுக்கு ஜனவரி முதல் வழங்கப்படும் 35,000 ரூபாய் மேலதிக ஊக்குவிப்பு கொடுப்பனவு தமக்கும் வழங்கப்பட வேண்டும் என அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். மருத்துவமனைகளில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் கொழும்பு தேசிய மருத்துவமனை உட்பட்ட மருத்துவமனைகளில் உதவிக்கு படையினர் அனுப்பப்பட்டுள்ளார்கள். நாளை கொழும்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்படும் என தாதிகளின் சங்கம் ஒன்று அறிவித்துள்ளது. இலங்கையில் இவ்வாண்டில் திட்டமிடப்பட்டவாறு உரிய காலப்பகுதியில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. ஆனால் பொது தேர்தல் தற்போதைய கால அட்டவணைப்படி 2025 ஆண்டிலேயே நடைபெறும் எனவும் பொது தேர்தலுக்கான நிதி ஒதுக்கீடு எதிர்வரும் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் செய்யப்படும் என அது குறிப்பிட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கும் 1,000 கோடி ரூபாயை தேர்தல் ஆணைக்குழு கோரி இந்த பணம் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளது. பொது தேர்தலை நடத்துவதற்கு மேலும் 1,000 கோடி ரூபாய் பணம் தேவைப்படும் என தேர்தல் ஆணைக்குழு கூறியுள்ளது. இலங்கையின் உண்மை மற்றும் மீளிணக்க பொறுமுறை தொடர்பான இடைக்கால செயலகம் உண்மை ஐக்கியம் மீளிணக்கம் என்பன தொடர்பான ஆணைக்குழுவுக்கான சட்டமூலம் தொடர்பாக கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியுள்ளது. வடக்கு கிழக்கில் போரினால் பாதிக்கப்பட்டோரின் குறைகள் குறித்து நடவடிக்கை எடுப்பதற்கும் மீளிணக்கத்தை ஊக்குவிப்பதற்கும் மீறல்கள் மீள இடம்பெறுவதை தடுப்பதற்கும் முக்கியமான இந்த ஆணைக்குழுவுக்கான உத்தேச சட்டமூலத்தின் பல்வேறு அம்சங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டதாக ஜனாதிபதி செயலகம் தெரிவித்துள்ளது. கலந்துரையாடல்களில் பங்கேற்றோருக்கு உத்தேச சட்ட மூலம் தயாரிக்கப்பட்டு மேலாய்வு செய்யப்படக்கூடியதாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. சட்ட மூலம் குறித்து தொடர்புடைய தரப்பினர் கருத்துக்களை வெளியிடலாம் எனவும் கூறப்பட்டது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பிரதம மந்திரியின் கட்சி நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பெறக்கூடிய வகையில் தேர்தல் முறை மாற்றப்பட்ட பின்னரே நிறைவேற்ற அதிகாரமுள்ள ஜனாதிபதி ஆட்சி முறையை ஒழிக்க ஆதரவு வழங்க முடியும் என கூறியுள்ளது. தற்போதைய நிலையில் எந்த கட்சியும் பெரும்பான்மை பெற முடியாதென்பதால் பிரதம மந்திரி ஆட்சி அமைப்பதற்கு பல கட்சிகளின் ஆதரவை கோர வேண்டும் என பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியாம்சம் கூறினார். இந்த ஆட்சி மக்களின் விருப்பத்திற்கு பதிலாக ஆதரவளிக்கும் கட்சிகளின் விருப்பங்களுக்கு அமைவாகவே செயற்பட வேண்டியிருக்கும் என அவர் தெரிவித்தார். இலங்கை அமைச்சரவை இணைய பாதுகாப்பு சட்டத்திற்கான திருத்தங்களை தயாரிப்பதற்கு அனுமதி வழங்கியுள்ளது. இந்த துறையைச் சேர்ந்தோர் முன்வைத்த பரிந்துரைகளை உள்ளடக்கி திருத்தங்களை தயாரிக்குமாறு சட்டவரைஞர் திணைக்களத்திற்கு பணிக்குமாறு கோரும் பிரேரணையை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் நேற்று அமைச்சரவையில் சமர்ப்பித்தார். உள்நாட்டு மற்றும் சர்வதேச மனித உரிமை அமைப்புகளினதும் ஊடக அமைப்புகளினதும் எதிர்கட்சிகளினதும் எதிர்ப்பின் மத்தியிலும் 2 வாரங்களுக்கு முன்பு நிறைவேற்றப்பட்ட இந்த சட்டத்திற்கு 47 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக செய்தி வெளியாகி வாழை சேனையில் யானைகளை தடுப்பதற்காக பண்ணை ஒன்றில் அமைக்கப்பட்ட சட்டவிரோத மின் வேலியில் சிக்கி இன்று 2 பணியாளர்கள் மரணமானார்கள். புலிபாய்ந்த கல் பகுதியைச் சேர்ந்தவர்களான 21 மற்றும் 51 வயதான ஆண்கள் இன்று காலை மரணமானார்கள். கடந்த ஆண்டும் இந்த பண்ணையில் பணியாற்றிய ஒருவர் மின் வேலியில் சிக்கி மரணமானார் எனவும் ஆனால் வாழைச்சேனை காவல்துறையினர் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது.